அருமையான பாடல் மற்றும் வர்த்தக இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னதை போன்ற இந்த சிறப்பு கலந்துரையாடலினூடாக முதலாவது பகுதி ஒரு ஆடை வடிவமைப்பு சம்பந்தமாகத்தான் பேசவிருக்கின்றோம். அதே போன்ற நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியினூடாக அழகு கலை சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசவிருக்கின்றோம். இந்த இரண்டு அம்சங்கள் தான் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு கலந்துரையாடல் பகுதியாக அமையவிருக்கின்றது. இப்பொழுது நேரடியாக முதலாவது பகுதியோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வேளையில் எங்களோடு 25 வருடங்களுக்கும் அதிகமான அனுபவம் பெற்ற ஒரு ஆடை வடிவமைப்பாளர் ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆடை வடிவமைப்பாளர் ட்ரெஸ் டிசைனர் சிவான் அவர்கள். வணக்கம் சிவான். சிவான், உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் வந்து ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் இல்லையா, எல்லோருக்குமே வந்து இந்த அளவுக்கு அவர்கள் அழகாக இருக்கின்றார்கள் என்பதை ஒரு ஆடை தான் தீர்மானிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது 25 வருட கால அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அது சாதாரணமாக குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள் இல்லை, மிகப்பெரியதொரு அனுபவம் இல்லையாகவே இந்த துறையில் வருவதற்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் விருப்பம் உங்களுக்கு ஏற்பட்டது? எங்களோட அப்பா வந்து ஒரு டெய்லர். அப்போ அது நான் நினைக்கிறேன் ரத்தத்தில் ஊறிட்டு நினைக்கிறேன். அதில் இருந்து அந்த பக்கத்துக்கு வந்துட்டேன். சரி, இப்போ ஒரு 25 வருஷமும் அதே லைனில் போய்கண்டு. சரி சிவான், இப்போ நாங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களை பொறுத்தவரையில் எப்படியான நிகழ்வுகள், இப்போ சாதாரணமாக திருமண வைபவங்கள் வரும், அதே போன்று பூ புனித நீராட்டு விழா, அவருக்கான அந்த சாரி, அதே போல் லெஹெங்கா, இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட, நாங்கள் பெயர் குறிப்பிட முடியாது, குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கான ஆடைகள், அது குறிப்பாக 1-2 அல்ல, 100-200 அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் அதிகமாக ஆடைகளை கூட நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறீர்கள். ஆகவே வந்து சொல்லுங்க, இந்த மாதிரியான நேரத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு தன்னிறைவான ஒரு மகிழ்ச்சியை தருது, ஒரு திருப்தியை தருதுன்னு சொல்லுங்க. அதே போல எப்படி அந்த நேரத்தை சமாளிக்கிறீங்க சிவன்? டைமிங், அந்த வெளிசிராக்களோட பிளான் பண்ணி செஞ்சு கொள்றது, மற்றபடி அதை ஒன்று செய்யும்போது இன்னொன்று வேறு டிசைனில் ஒன்று செய்யும்போது இன்னும் ஆர்வம் அதுக்கு வந்துடும். ஓட்டோ அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. நிறைய இப்போ நிறைய கூடுதல பிரைடல் தான் செய்யறது கூடுதலாக. சரி, இப்போ பிரைடல் என்று சொல்ற நேரத்தில் சிவன், அப்படியான அந்த விஷயங்கள் இப்போ ஃபேஷனாக இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தா சாரிகள் வந்து சாதாரணமாக பட்டு புடவைகள், சாதாரண சாரிகளை தாண்டி இப்போ வந்து அந்த நெட் சாரி வந்து பிரபலியமாக இருக்குது. அதுலேயும் வந்து ஹாஃப் லைனிங், அரவாசுக்கு லைன் பண்ணி, அரவாசி பகுதிக்கு லைன் பண்ணாமல் இப்படியான நிறைய விஷயங்கள், ஸ்லீவ்லெஸ், அதே போன்ற ஸ்லீவினுடைய அமைப்பு, இவற்றில் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி வித்தியாசமாக, இப்போ சாதாரணமாக சிவானினுடைய ட்ரெஸ் டிசைனிங்னு சொல்கிற நேரத்தில் இன்னும் ஒருவருடைய ட்ரெஸ் டிசைனிங்கை விட ஒரு வித்தியாசமானது, ஒரு மாறுபட்டதாக இருக்கும் இல்லையா? எப்படியான ஒரு ட்ரெஸ் டிசைனிங்களுடைய என்ன விஷயங்களை நீங்கள் கூட ஆஃப் ஷோல்டர் நிறைய போகிறேன் இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அது மற்ற நெட்டுகளில் நிறைய செய்கிறாங்க, அதை விட லேஸ் பிரைடல் லேஸ் பாய்ச்சி அதுகளில் நிறைய ஒர்க் பண்ணி கொள்வது கூடுதலாக. அந்த மாதிரி லைட் கலர்ஸ் இப்போ முதல் வந்து நிறைய டார்க் கலர்ஸ் எழுப்புறது, இப்போ நார்மலாக பீச், ரோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர் போயிடுறாங்க. அப்படியான விஷயங்கள் தான் கூட தெரிவு செய்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து ஆண்களுடைய ட்ரெஸ் குறிப்பாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு வெட்டிங்காக இருக்கலாம், ரிசப்ஷனாக இருக்கலாம், அப்படி பார்க்குற நேரத்தில் அந்த பிளேசஸ் குறிப்பாக சிவன் அந்த நாட்கள் எல்லாம் அந்த கலர்ஸ் வந்து பிளெயின் கலராக தான் தெரிவு செய்கிறாங்க இல்லையா? ஒரு ஆஷாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், இப்படியான கலர்ஸ் தான் அதிகமாக, நீளம் இப்படியான நிறங்கள். ஆனால் இப்போ பார்க்குற நேரத்தில் அந்த பழைய காலத்தில் இருந்த விஷயங்கள் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு, அந்த ஸ்ட்ரைப்ஸ், செக்ஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுகள் தான் இப்போ நிறைய வருது, எல்லாமே இப்போ பழைய ஸ்டைல் தான் இப்போ திரும்பி புதுப்பிச்சு வந்து கொண்டிருக்கின்ற. அப்போ இப்போ கூடுதலாக அந்த டார்க் பிளாக் அதுகளை விட கொஞ்சம் க்ரீன் அந்த மாதிரி அதுகள் நிறைய வர்றது, மற்ற லைன்ஸ் உள்ள கோடுகள் உள்ள அந்த மாதிரியெல்லாம் கூடுதல் நிறைய பாய்கிறது இப்போ கூட. சரி, இப்போ வந்து பார்க்குறதுல அந்த பிளேசஸ் கூட அந்த செக் அமைப்பு, அதுலேயும் வந்து சிவன் நாங்கள் பார்க்குறோம் அந்த ரெட் கலர்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க, நீலம், டார்க் ப்ளூ கலர் தெரிவு செய்கிறாங்க, வித்தியாசமாக மாறுபட்ட ஒரு அழகை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி நிறைய உங்களை பொறுத்தவரையில் விளம்பரங்களுக்கு கூட ஆடி வடிவமைத்திருக்கிறீங்க. அதையும் தாண்டி நாங்கள் பேசுகிறதா இருந்தால் நிறைய மாடல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஆடைகள், அந்த புகைப்படங்களில் வந்து நாங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்தளவு யூனிக்கான ஒரு ஆடை வடிவமைப்பு திறன் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா சிவன்? நீங்கள்
சொல்லுங்க, இப்ப வந்து உங்களை பொறுத்தவரையில எக்கச்சக்கமான ஆடை வடிவமைப்பு ஒரே நேரத்துல வர்ற நேரத்துல ஒரு சப்போர்ட், உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவை, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய கிடைக்கிற எந்த, இது தனியா தொடங்கின காலத்துல இருந்து வைஃப்ட உதவி நிறைய கிடைக்கிற, மற்ற வேலை செய்கிறாக்கிற சப்போர்ட் நிறைய இருக்குது, அதே மாதிரி கஸ்டமரும் நிறைய சப்போர்ட்டுகள், அதோடு சேர்ந்து அப்படி செய்யும்போது குயிக்காக வேலையிலையும் மடித்து விஷயங்களை மடிச்சிட்டு நிறைய அப்படி தான். சரி, எல்லாருடைய ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவன், சில பேர் சொல்லுவாங்க என்னதான் இந்த சாரி பிளவுஸ் தைச்சாலும் கூட அந்த சாரியோட பெருமதி வந்து 50,000, 1,00,000 இருக்கலாம், ஆனால் அந்த போடுற அந்த சாரி பிளவுஸுடைய அந்த பெர்ஃபெக்ட், அந்த நேர்த்தி வந்து சரியாக இருந்தால் தான் அந்த சாரியினுடைய அழகு கூட தனியாகவே இருக்கும். இந்த சாரி பிளவுஸ் கட்டிங்ஸ், அதில் ஏதாவது டெக்னிக் வச்சுருக்கிறீங்களா? குறிப்பாக சொல்லுவாங்க இந்த சிவோனுடைய சாரி பிளவுஸ் போட்டால் அந்த போட்டு தைக்கிறாங்களா இல்லாட்ட வந்து தைச்சிட்டு போடுறாங்களான்ட்டு தெரியாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் நீங்கள். நாங்கள் வந்து இப்போ மெட்டீரியல் வேறு பிளாக் செஞ்சு அப்படி எதுவும் அமைக்கிறது இல்லை, டிரெக்டாக மெட்டீரியலில் வெட்டி அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிட் ஒன் ஒன்று கொடுக்குறேன். நாங்கள் கொடுத்து அது ஓகேன்னா அதில் இருந்து புது மெட்டீரியலில் வெட்டி அப்படி தைக்கிறது, பாவிக்கிறது எல்லாமே நல்ல சாமான்கள், இப்போ கிறிஸ்டல் கல்லுகள் அது இதில் ஒட்டுறது எல்லாமே நல்ல கல்லுகள் பாவிக்கிறது, அவக்கு அவடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியே அவட இதை பொறுத்து அமைக்கிறது அது எல்லாம், அதால நல்லா வரும். இப்போ சிவன், சில நேரத்தில் இப்போ வெட்டிங் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் சில பிரைட்ஸ் வந்து சில டிசைன்ஸ் அவங்களே கொண்டு வருவாங்க, இதை மாதிரி தான் வேணும், சில நேரத்தில் அது நீங்கள் பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட கருத்துக்களை சொல்லுவீங்க? நான் அவங்ககிட்ட சொல்லும்போது கூடுதலான பேர் ஏற்றுக்கொள்வாங்க, திரும்பி எங்களுடைய ஸ்டைலுக்கு தான் செய்கிறது கூடுதல், எந்த அவங்க இப்போ கண்டோடனை ஐடியா பண்ணினதுக்கான எங்களுக்கு தண்ணி தெரியும், அப்போ அவங்கள நிறைய பேரை தச்சு தச்சு அவள் அதில் நாங்கள் சொல்லும்போது அவங்க கேட்டுக்கொள்வாங்க. சரி, ஒருத்தவங்களை பார்க்குற நேரமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படியான அந்த ட்ரெஸ் வந்து பொருத்தமாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க லைனிங் போடுங்க, சில பேர் லைனிங் போட தேவையில்லைண்டு, ஆனால் வந்து அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற வகையிலையும் அந்த ட்ரெஸ் டிசைனிங் வந்து வேறுபடும் இல்லையா சிவா? சில நேரத்தில் அந்த கழுத்து அமைப்பு, சில நேரத்தில் அந்த சைனீஸ் கொலை அப்படியான கழுத்துக்கே தெரியாத மாதிரியான அந்த டிசைனிங் வந்து எதிர்பார்ப்பாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் சிவான், இப்போ பொறுத்தவரையில் எப்படியான கலசை வந்து அதிகமாக தெரிவு செய்கிறாங்க? நார்மல் இப்போ கிரே கலர் பீச், கிறிஸ்டியன் வெட்டிங்கை பொறுத்தவரையில் கிறிஸ்டியன் கூடுதலாக ஒயிட் பீச் கலர், அந்த லைட் கலர்ஸில் தான் கூட போடுறாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் உடம்பான ஆக்களை வி கழுத்துகள் போட்டால் அவள் உயரமாக காட்டும், நெக்குகள் அப்படி அதுக்கேற்ற மாதிரி இதாகிறது, ஐ நெக் போட்டாலும் உயரமாக காட்டும் நல்லா அப்படி இதெல்லாம் அமைச்சு கொள்வது. சரி, அதே போல் சிவன் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து சில நிறுவனங்களாக இருக்கலாம், விளம்பரங்களாக இருக்கலாம், இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணுற நேரத்தில் ஒரே நிறமான ஆடு ஒரே மாதிரியாக தைக்க வேண்டிய தேவை இருக்கு, இது பற்றி உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள். இப்போ குறிப்பாக வந்து அந்த டைம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படி முடியுது உங்களால்? நிறைய கஷ்டப்படுறாங்க, அந்த வேலையை எடுத்து அதை கொடுக்க மட்டும் நிறைய அதுக்கே தான் உழைக்கிறது, அதை கொடுத்த பிறகு கிடைக்கிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அப்போ நிறைய இனி எல்லாருடைய சப்போர்ட்டையும் எடுத்து அலைய கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு. சரி, குறிப்பாக வந்து ஒரு ஆடையை வந்து வடிவமைத்ததன் பிறகு அந்த கிளையண்ட் அந்த ஆடையை வந்து பெற்றுக்கொள்வர்களுடைய ஒரு திருப்தி தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து நினைத்த மாதிரியே அந்த ஆடை வந்து வந்திருந்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சிக்கு வந்து ஈடு இணையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் தாண்டி உண்மையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் குறிப்பாக வந்து இந்த திருமணங்கள், திருமணங்கள் என்று வர நேரத்தில் அன்றைய நாளில் வந்து நட்சத்திரங்களாக மின்ன வேணுமென்றது தான் சிவன் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஆண்களை பொறுத்தவரையில் இந்த ஷெர்வானி இப்படியான ஆடைகளை கூட வடிவமைத்திருக்கிறீங்களா? ஆமாம், இப்போ கூடுதலாக அதுதான் போகிற கேர்ள் வந்து லெஹங்கா உடுத்தும்போது அவருக்கு ஷெர்வானி தான் கூடுதலாக ரெடி ஆகுறது. இப்போ அந்த கோட் சூட்டை விட இப்போ ஷெர்வானியும் கூடுதலாக அதுக்கேற்ற மாதிரி போகிறேன், அதுவும் லைட் கலர்ஸுகளில் தான் கூடுதலாக செஞ்சு கொள்கிறேன் எல்லாமே. இப்போ சிவன், குறிப்பாக வந்து கிறிஸ்டியன் வெட்டிங்னு சொல்கிற இதில் பிரைட், அதே போன்ற வந்து ஃப்ளவர் கேர்ள்ஸ், பிரைட்ஸ்மேட்ஸ் இப்படியான நிறைய பேருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை இருக்குது. இப்போ கிறிஸ்டியன் வெட்டிங்கை பொறுத்த வரையில் வந்து அப்படியான நிறத்தெரிவுகள், அதையும் தாண்டி வந்து என்ன மெட்டீரியல்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க, அதே போல் சின்னவங்களுக்கு வந்து ஆடைகள் வடிவம்
இருக்கணும், மிக்கிற நேரத்தில் அவங்கள காலில் சிக்கப்படாத மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு ட்ரெஸ் டிசைன் பண்ண வேணும் இல்லையா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிறிஸ்டின் வெட்டின்னு சொல்லும்போது ஃப்ளவர்கள் நிறைய எடுப்பாங்க, கூடுதலாக 4-5 பேர் எடுப்பாங்க. அதே மாதிரி பிரைட்ஸ் மெய்ட் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் கூடுதலாக பிரைடல் வந்து வெள்ளை கலரில் தண்ணி மாய்க்கிறது, அது வந்து இப்போ கூடுதலாக பிரைடல் செட்டிங் தான் பாய்க்கிறோம் நாங்கள். சரி, தொடர்ச்சியாக பேசுவோம் சிவன். அதுக்கிடையில் வந்து ஒரு சிறிய வர்த்தக இடைவெளி தயாராக இருக்கிறது. இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை தொடரலாம். இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது சிறப்பு கலந்துரையாடலினுடைய தொடர்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதிதி ட்ரெஸ் வடிவமைப்பாளர், அதாவது ட்ரெஸ் டிசைனர் சிவோன் அவர்கள் தான் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார். சரி சிவோன், நிறைய விஷயங்களை நாங்கள் இடைவெளிக்கு முதல்ல நாங்கள் பேசுறதுமே இல்லையா, இப்போ வந்து மாடல் லாவண்யா எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பார்க்குற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அழகோட பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவங்களுடைய அந்த ஆடை ட்ரெஸ் டிசைனிங் பற்றி சொல்லுங்க. அவருக்கு ஃபுல்லாக நெட் ஃபேப்ரிக் தான் பாய்ச்சிருக்கேனா, அவட ஹைட்டுக்கும் அவட ஸ்கின்னுக்கும் ஏற்ற மாதிரி இப்போ வேறு டார்க் கலர்ஸ் இல்லாமல் பீச் இப்படி லைட் கலரும் அப்படி எல்லாம் லைட்டாக போ ஷேடட் மாதிரி ஒரு லைட் ஷேடடாக எடுத்துருக்கு. அவட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மேலே பிரைடல் லேஸ் வந்து பாய்ச்சிருக்கேன். இப்போ கூடுதலாக ஆஃப் ஷோல்டர் தான் கூடுதலாக போகிறேன், அதால் அதுக்கு பாய்ச்சி அந்த லேஸுக்கு நாங்கள் கூடுதலாக கிறிஸ்டல் கல் அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கு நாங்கள். இப்போ அந்த கொஞ்சம் கூடுதலாக பெருசாக ஃபேடாக காட்டுறதுக்காக உள்ளுக்குள்ள பக்ரம் ஒன்று பாய்ச்சிருக்கேன். இப்போ ஷிவன் சாதனமாக இப்போ லாவண்யாக்கு இந்த ட்ரெஸ் வந்து சரியாக அவங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படியான ஒரு உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு, இப்போ லாவண்யா மாதிரியே ஒரு ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படியா? கொஞ்சம் ஸ்லிம்மாக உயரமாக விழாக்களுக்கு நிறைய பொருந்தும் இது. ஏண்டா உடம்பானாலும் இன்னும் உடம்பை காட்ட பார்ப்பேன், அதனால் உயரமான ஆக்களுக்கு நல்லா இருக்குது. உண்மையிலே ஷிவன், அந்த ஸ்க்ரீனை நாங்கள் விஷுவல் பார்க்குற நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலசை வந்து நீங்கள் தெரிவு செய்திருக்கிற அந்த விதம் வந்து உண்மையிலேயே ஒரு அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் உங்களை பாராட்டியாகணும். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெஸ் டிசைனிங்காக இருக்குது. அந்த ஆஃப் ஷோல்டர் நாங்கள் பார்க்குற நேரத்தில் அது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் பொருத்தமாக இருக்குது இல்லையா? சரி, இதே நேரத்தில் ஷிவன், இப்படியான ஒரு கலர்ஸ் டார்க்ல இருந்து ஒரு லைட் கலர்ஸுக்கு நாங்கள் போக போகிறோம், ஒரு பார்ட்டி வேறாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், ஒரு உடம்பானவங்களுக்கு, கொஞ்சம் உடல் பருமானவங்களுக்கு இப்படி அடுக்கடுக்காக இல்லாமல் வேற என்ன மாதிரி ஒரு லேஸ் ஸ்டைலில் நாங்கள் கொண்டு போகலாம்? அவங்களுக்கு லேயர் ஒரு 4 தட்டுகள் மாதிரி அப்படி செஞ்சு அப்படி பாவிக்கலாம். அவங்களுக்கு பக்ரம் எதுவும் இல்லாமல் ஃபேடை விழுகிற தன்மையால விட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் உடம்பான ஆக்களுக்கும் ஆஃப் ஷோல்டர் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டும் இல்லையா? ஸ்லிம்மாக காட்டும், ஏன்னா அவங்களுக்கு கழுத்து ஓப்பன் ஆகிற அளவு ஸ்லிம்மாக காட்டும். சிவன், இப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்க்குறோம் கடைகளில் ஒரு பிரைடல் ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு பிரைடுக்கான ஒரு பார்ட்டிவியாக நாங்கள் வாங்க போனால் இப்போ இருக்கக்கூடிய கால பகுதியில் எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பென்சிவ் விலை அதிகம் கொடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒருவரை சந்தித்து ஒரு ட்ரெஸ் டிசைனர் ஊடாக நாங்கள் தைக்கிற நேரத்தில் அதை விட நாங்கள் ஓரளவுக்கு குறைவாக அந்த பணத்தை கொஞ்சம் குறைச்சி நாங்கள் டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்குமா? ஆமாம், என்னென்னா இப்போ மெட்டீரியல் கூடுதலாக இப்போ இதை எடுத்துக்கொண்டால் இதுக்கு நெட் மட்டும்தான் போயிருக்கு, ஒரு 64 யார்ட் போயிருக்கு இதுக்கு மட்டுமே. மெட்டீரியல் தான் இப்போ கூடுதலான விலைகளுக்கு போகாமல் குறைஞ்ச இதில் கொஞ்சம் நல்ல வெளிப்படையான அளவு கொண்டு காட்டுற மாதிரி அமைச்சு கொள்ளலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செலவை வந்து குறைச்சி நாங்கள் அழகாக வந்து மெருகூட்டி கொள்ளலாமே இல்லையா? சரி, இதே நேரத்தில் ஷிவோன், இந்த கலர் இல்லாமல் வேறொரு கலரை வந்து நிறத்தை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால், டார்க்லேருந்து லைட் போகிறதா இருந்தால் வேறு என்ன கலர்ஸ் நாங்கள் தெரிவு செய்யலாம்? வேறு கிரே கலர் அதுகள் போகலாம். இப்போ கூடுதலாக அந்த மெரூன் அந்த மாதிரி அதுகள், நீலம் அதுகள் போகலாம், அந்த ஷேடட் ஆகி போகிற மாதிரி. ஆனால் இதுகளும் இந்த மாதிரி கலர்கள் கூடுதலாக வெளிச்சமாக காட்டும், கொஞ்சம் அவட ஸ்கின் நிறமாக காட்டும் அவட ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி. நிச்சயமாக உண்மையில் வந்து நிறைய விஷயங்களை சிவன் நாங்கள் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் பேசியிருந்தோம். 25 வருடங்களுக்கும் அதிகமான இந்த ஆடை வடிவமைப்பு துறையில் அனுபவம் மிக்க ஒரு ஆடை வடிவமைப்பாளர் சிவன் அவர்களை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். சரி, இந்த வழியில் அவருக்கு நன்றிகளை சொல்கிறோம். அதே நேரத்தில் மாடல் லாவண்யாவும் அவங்களோட இணைந்திருந்தாங்க. இருவருக்குமே நாங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி
நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சிவா.